வனிதாவின் கொட்டத்தை அடக்கிய தர்ஷன் அதிர்ந்து போன பிக்பாஸ் வீடு. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த 2 நாட்களாக தர்ஷன் தான் ஹைலைட்டாக தெரிந்து வருகிறார். பிக்பாஸ் வீட்டில் ஆதிக்கம் செலுத்தி வருவது வனிதா மட்டும்தான். அவரை யாரும் எதிர்த்து பேச பயந்து போது தர்ஷன் மட்டும்தான் வனிதாவை எதிர்த்து தனது கருத்தை தெரிவித்திருந்தார். இதனால் ரசிகர்கள் மத்தியில் தர்ஷன் மேலும் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுள்ளார். நேற்றைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் கேப்டனை தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதில் சாக்ஷி, வனிதா மற்றும் மோகன் வைத்யா பங்கு பெற்றனர். இந்த டாஸ்க் என்னவென்றால், ஒருவர் ஓட வேண்டும், மற்றொருவர் அவரை துரத்தி பிடித்து அவர் மீது ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும். அந்த வகையில் முதலில் மோகன் வைத்யா ஓட அவரை வனிதா துரத்தி பிடித்தார். பின்னர் மோகன் வைத்யா அவுட் ஆனார். அதன் பின்னர் சாக்ஷி ஓட அவரை வனிதா துரத்தினார். ஆனால் வனிதாவால் ஓட முடியாததால் இந்த டாஸ்க் நியாயமானது இல்லை, இதனை இங்கு விளையாடவே முடியாது, அதனால்தான் இந்த டாஸ்கில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்றார். இதனால் கடுப்பான தர்ஷன் மோகன் வைத்யா விளையாடும் பொழுது இதை சொல்ல வேண்டியதுதானே, அவர் இப்பொழுது அவுட் ஆகிவிட்டார் இல்ல, இப்போ வந்து ஏன் இதை சொல்றீங்க என்றதும் டென்ஷனான வனிதா, இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ ஏன் என்னிடம் கத்துகிறாய் என்றதும், இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் கருத்து சொல்ல முடியாது, எல்லோருக்குமே சொல்ல உரிமை உண்டு என்றதும், அதற்கு வனிதா, நேற்று முளைத்த காளான் நீ என்னிடம் கத்தாதே என்றார். மேலும் மரியாதை என்றால் என்னவென்று தெரிந்து கொள் என்று வனிதா கூற, அதனை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் தர்ஷன். இறுதியில் தர்ஷனை அனைவரும் சமாதானப்படுத்த கடுப்பான தர்ஷன், அவர் எப்பொழுதும் இப்படிதான் கத்திக்கொண்டே இருக்கிறார், மற்றவர்களை பேச விடுவது இல்லை, கத்தி பேசினால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று அவர் நினைக்கிறார், இதனை மாற்ற வேண்டும் என்று கூறியதும் மற்ற போட்டியாளர்களும் தர்ஷனை ஆதரித்தனர். இறுதியில் இருவருக்கும் பஞ்சாயத்து செய்த சேரன் தர்ஷனை வனிதாவிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். வனிதாவும் தர்ஷனிடம் சமாதானம் அடைந்து பரவாயில்லை விடு என்று கூறிவிட்டார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.